இன்னொரு சப்ஜெக்ட் போ. இது முக்கியம். ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஜீவகாருண்ய ஒழுக்கம் புத்தகத்தில் 23வது பகுதி பக்கம் 23வது பக்கத்தில் பசி வந்தால் என்னென்ன அவஸ்தை உடம்புல ஏற்படும் அப்படின்றத சொல்கிறாரு. 21வது பக்கம் மனுச்சுங்க 21. ஜீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் பசி அவத்தையும் சொல்கிறாரு. ஜீவ அறிவு விளக்கமில்லாமல் மயங்குகின்றது. அறிவு மயங்குது. அது மயங்கவே அறிவுக்கு அறிவாகி கடவுள் விளக்கமும் மறைபடுகிறது. அந்த அறிவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் விளக்கமும் மறைபடுகிறது. அது மறையவே புருட தத்துவம் சோர்ந்து விடுகிறது. அது சோறவே பிரகிருதி தத்துவமும் மழுங்குகின்றது. அது மழுங்கவே குணங்களெல்லாம் பேதப்படுகின்றன. அவனோட ஆக்டிவிட்டீஸ் கேரக்டர்லாம் மாறுது. மனம் தடுமாறி சிதறுகின்றது. புத்தி கெடுகின்றது. சித்தம் கலங்குகின்றது. அகங்காரம் அழிகின்றது. பிராணன் சுழல்கின்றது. பூதங்களெல்லாம் புழுகுகின்றன. வாத பித்த ஸ்லேத்துமங்கள் நிலை மாறுகின்றன. கண் பஞ்சடைந்து குழிந்து போகின்றது. காது கும்மென்று செவிடுபடுகின்றது. நான் உலர்ந்து வளர் அப்படி நான் என்ன ட்ரை ஆகி பசி பசின்னு அப்படி நான் ட்ரை ஆயிரும் வரலுகின்றது. நாசி குலைந்து அலல்கின்றது. தோல் மெலிந்து ஸ்மரணை கெடுகின்றது. கை கால் சோர்ந்து துவழுகின்றன. வாக்கு துணிமாறி குளறுகின்றது. பற்கள் தளறுகின்றன. மல ஜல வழி வெதும்புகின்றது. மேனி கருகுகின்றது. ரோமம் வெறிக்கின்றது. நரம்புகள் குலைந்து நெய்கின்றன. நாடிகள் கட்டு விட்டு குலைகின்றன. எலும்புகள் கருகி பூட்டுக்கள் நெக்கு விடுகின்றன. இருதயம் வேகின்றது. மூளை சுருங்குகின்றது. சுக்கிலம் வெதும்பி வற்றுகின்றது. ஈரல் கரைகின்றது. இரத்தமும் சலமும் சுவர்கின்றன. மாமிசம் குலைந்து தன்மை கெடுகின்றது. வயிறு பகீல் என்று எரிகின்றது. தாப சோபங்கள் மென்மேலும் உண்டாகின்றன. உயிரிழந்து விடுவதற்கு மிகவும் சமீபத்தை இறக்கிறதுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு இடத்துக்கு அவன் போயிடுறான். உயிரிழந்து விடுவதற்கு மிகவும் சமீபத்த அடையாளங்களும் அனுபவங்களும் மென்மேலும் தோன்றுகின்றன. பசியினால் இவ்வளவு அவத்திகளும் தோன்றுவது ஜீவர்களுக்கு பொதுவாக இருக்கின்றது. ஒருத்தன் பசி வந்தால் இப்போ யாருக்கு கொடுக்கலாம் யார் கொடுக்க வேணான்ற அந்த சப்ஜெக்ட் பேசல. ஒருத்தன் பசி ஏற்பட்டுச்சுன்னா என்ன எவ்வளோ விஷயம் நடக்குது 35 விஷயம் உடனே நடக்குது உடம்புல. அடுத்து சொல்கிற பாருங்கள், இவ்வளவு அவத்தைகளும் ஆகாரம் கிடைத்த போது உண்டு பசி நீங்குகின்றன. இவ்வளோ அவத்தைகளும் எப்போ நீங்குது? இவ்வளோ அவத்தை நடக்குது பசியில் மட்டும்தான். இவ்வளோ அவத்தை உடம்புல நடக்கும். மீதி அவஸ்தைகள்லாம் வேறு விஷயம். தாகம் ஏற்படும் போது வேறு, நோய் ஏற்படும் போது வேறு. ஆனால் பசி வரும்போது இவ்வளோ அவஸ்தைகளும் ஆகாரம் கிடைச்சுனே அது நீங்குகின்றன. அப்போது தத்துவங்களெல்லாம் தலைத்து உள்ளம் குளிர்ந்து அறிவு விளங்கி அகத்திலும் முகத்திலும் ஜீவக்கலையும் கடவுள் கலையும் துளும்பி ஒப்பில்லாத திருப்தி இன்பம் உண்டாகிறது. ஒருத்தன் சாப்பிட்டு அம்மா மகராசா ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னா வயிறு வாயெல்லாம் குளிருது. அவ்வளோ வேலை நடக்குது. இப்படிப்பட்ட இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற புண்ணியத்துக்கு எந்த புண்ணியத்தை இணையென்று சொல்லலாம்? இந்த புண்ணியத்தை செய்கின்ற புண்ணியர்களை எந்த தெய்வத்துக்கு சரி என்று சொல்லலாம்? ஒரு இப்படி புண்ணியம் பண்ணாலும் தெய்வத்துக்கு சமம்னோட சொல்ல முடியாதான். அதோட மேலானவங்களாம். எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகி கடவுள் அம்சம் என்றே சத்தியமாக அறிய வேண்டும். சாப்பாடு போகிறவங்களை தெய்வத்துக்கெல்லாம் மேலே வச்சிட்டார் ஐயா. இதனால் நரக வேதனை, சனன வேதனை, மரண வேதனை என்கின்ற மூன்று வேதனைகளும் கூடி முடிந்த வேதனையே பசி வேதனை என்றும் அருட்பெருஞ்சோதி. பசி நேரிட்ட போது ஒருத்தன் பசி வந்தால் அவனுக்கு என்னென்ன அவஸ்தைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாரு பெருமானார். இதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்தோம். பசி வந்தால் என்னென்ன நடக்குது அப்படின்றத சொல்கிறார். பெற்றவர்கள் பிள்ளைகளை விற்றும். பெற்றவங்க பிள்ளைகளை விற்றும். பிள்ளைகளை பிள்ளைகள் பெற்றவர்களை விற்றும். மனைவியை புருஷன் விற்றும். புருஷனை மனைவி விற்றும். அதாவது பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? பெற்றவங்களை ஊற்றுருவாங்க. பெற்றவங்க பிள்ளைகளை ஊற்றுருவாங்க.
கணவன் மனைவியை விட்டுரும், மனைவி கணவனை விட்டுருவாங்க, இந்த மாதிரி எல்லாமே செஞ்சிருவாங்க. இதெல்லாம் செஞ்சு என்னன்னா அந்த பசியை மாத்திக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அந்த பசியினால் வரும் துன்பத்தை மாற்றிக்கொள்ள துணிவார்கள் என்றால் அந்நியமாகிய வீடு மாடு நிலம் உடைமை முதலிகளை விற்று பசியை நீக்கி கொள்வார்கள் என்பது சொல்ல வேண்டியதில்லை. அப்ப இதெல்லாம் செஞ்சோட அந்த பசி நீக்கிக்கிடுவாங்கன்னா வீடு இதெல்லாம் விற்காமையா இருப்பாங்க, ஏதாவது பண்ணி இந்த பசி துன்பத்தை நீக்கிடுவாங்க எல்லாரும். அடுத்து, உலகம் முழுவதும் ஆளுகின்ற சக்கரவர்த்தி ஆகிய அரசனும், உலகம் முழுவதும் ஆளுகின்ற சக்கரவர்த்தி ஆகிய அரசனும் பசி நேரிட்ட போது தனது அதிகார உயர்ச்சி முழுவதும் விட்டு தாழ்ந்த வார்த்தைகளால் பசி நேரிட்டது என்ன செய்வது என்று அருகில் இருக்கின்ற அமைச்சர்களிடத்தில் குறை சொல்லுகின்றான். உலகத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியோட பசி வந்தோடனே இறங்கி உன் மந்திரியார் பசிக்குதுப்பா என்ன பசிக்குது ஏதாவது ஏற்பாடு பண்ணுவான்னு தாழ்ந்து போயிடுறார் அவர். அடுத்து, பகைவரால் எரியப்பட்டு மார்பில் உருவிய பானத்தையும் கையால் பிடித்து கொண்டு எதிரிட்ட பகைவரையெல்லாம் அஞ்சாவது ஒரு நிமிஷத்தில் வெல்லத்தக்க சுத்த வீரரும், பகைவரெல்லாம் அப்படி மார்பு அப்படியே வந்து வந்து அம்பு எருது, அந்த எம்பு வந்து குத்தின போட அதை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் சண்டை போடுறான். அப்படிப்பட்ட சுத்த வீரரும் பசி நேரிட்ட போது சௌகரியத்தை இழந்து பசிக்கு அஞ்சி பக்கத்தில் நிற்கின்றவரை பார்த்து இழைப்பு வறுமை சண்டை எப்படி செய்வது என்று முறையிடுகிறார். ஐயோ கொஞ்சம் பசி வறுமை இழக்குமே என்ன பண்ணுறதுன்னு முறையிடுகிறார். யார் வீரனுமே இவ்வுலக போகங்களோடு இந்திர போகம் முதலிய போகங்களையும் துரும்பாக வெறுத்து முற்றும் துறந்து அறிவை அறிந்து அனுபவம் விளங்கி ஞானிகள், ஞானிகள்னா யா என்ன விளக்கம் கொடுக்குறது பாருங்க, இவ் உலக போகங்களோடு இந்திர போகம் துரும்பாக வெறுத்து முற்றும் துறந்து அறிவை அறிந்து அனுபவம் விளங்கிய ஞானிகளும், இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து உண்மை நிட்டையில் இருக்கின்ற யோகிகளும், இறந்தோரையும் எழுப்பத்தக்க அளவிருந்த மகத்துவங்கள் விளங்கிய சித்தர்களும் முனிவர்களும் தவசிகளும் பசி நேரிட்ட போது தங்கள் தங்கள் அனுபவ லட்சியங்களை விட்டு அடுத்த ஊரை நோக்கி பலிக்கு அதாவது பிச்சைக்கு வருகின்றார்கள். பிச்சை பலி நேராத போது நிலை கலங்குகிறார்கள். இவங்களாம் செத்தவன் எழுப்பக்கூடிய சித்தரும் பசி வந்து என்ன பண்றாரு, கலங்கி ஊருக்கு தான் பிச்சைக்கு வர்றாரு. பசி யாரை சோறு கொடுக்கலாம் கலங்குறார். சொற்பனத்தில் இழிவு வரினும் அது குறித்து உயிர் விடத்தக்க மாணிகளும் பசி நேரிட்ட போது சொல்லத்தகாதவரிடத்திலும் சொல்லி மனம் குலைகிறார்கள். கனவுளோட ஒரு மன இழிவு வந்துடக்கூடாது, கனவுல ஒரு இழிவு வந்தால் செத்து போயிடும். அப்படிப்பட்ட மாணிகள் கூட பசி வந்தால் பக்கத்தில் கொண்டு சொல்லி கலங்கிக்கிறாங்க. சாதி சமய ஆச்சாரங்களில் அழுத்தமுடைய ஆச்சாரியர்களும் பசி வந்தபோது ஆச்சாரத்தை மறந்து ஆகாரத்திற்கு எதிர்பார்க்கின்றார்கள். சாதி சமய ஆச்சாரங்கள்லாம் பார்க்குறாங்களே, இவங்களை தொட்டாத்திட்டு அவங்கள தொட்டாத்திட்டு அவர் கூட பசி வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் விட்டு கீழே இறங்குறாரு. கல்வி கேள்விகளில் நிரம்பி அறிதற்கரிய நுட்பங்களை அறிந்து செய்தற்கரிய செய்கைகளை செய்து முடிக்க வல்லவர்களும் பசி நேரிட்ட போது அறிவும் கருத்தும் அழிந்து தடுமாறுகின்றார்கள். ராப்பகல் முழுதும் தோன்றாது புணர்ச்சி இன்பத்தில் பொங்குகின்ற காமிகளும் பசி நேரிட்ட போது புணர்ச்சியை மறந்து காமத்தை கசந்து கலங்குகின்றார்கள். நாமே பெரியர் நமக்கு மேல் பெரியல்லை என்று இருமாப்படைகின்ற அகங்காரிகளும் பசி நேரிட்ட போது அகங்காரம் குலைந்து ஆகாரம் கொடுப்பவரை பெரியவராக போல்கின்றார்கள். ஒரு வகை காரியங்களில் அநேக வகைகளை உபசரிக்கின்ற டம்பர்களும் பசி நேரிட்ட போது டம்பத்தை இழந்து மயங்குகின்றார்கள். இவர் இவர் இப்படி ஆனால் ஒரு வகை ஆதாரமும் இல்லாத ஏழைகள் பசி நேரிட்ட போது என்ன பாடுபடார்கள். இப்போ பாருங்க, ராஜா அரசர் அப்புறம் கல்வியில் இருக்கிறவர் வீரன் அப்புறம் காமிகள் இப்படி எல்லாருமே பசி வந்து அதில் விட்டுட்டு வெளியே வரான் பசிக்கு வரான். இவர்களே இப்படின்னா ஒரு வகை ஆதாரமும் இல்லாத ஏழைகள் பசி நேரிட்ட போது என்ன பாடுபடார்கள். அந்த காலத்தில் அந்த ஏழைகளுக்கு ஆதாரம் கிடைத்தால் எப்படி சந்தோஷம் உண்டாகும், அந்த சந்தோஷத்தை தோற்றுவித்தவர்களுக்கு எப்படிப்பட்ட லாபம் கிடைக்கும், இப்படிதென்று சொல்வதற்கு அருமை என்று அறிய வேண்டும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.
பெருஞ்சோதி தனி பெருங்கருணே அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சிவானுபவம் விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருவிளங்கு திருத்தில்லை திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உருவிளங்க உயிர் விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியெல்லாம் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க உலகமெல்லாம் விளங்க அருளுதவும் பெருந்தாயா அருளுதவும் பெருந்தாயா மறுவிளங்கு மறுவிளங்கு குழல் வள்ளி குழல் வள்ளி மகிழ்ந்து ஒருவாள் விளங்க மகிழ்ந்து ஒருவாள் விளங்க மயங்கு மணி பொது விளங்க மயங்கு மணி பொது விளங்க Thank you.
மனான் ஆகம வேத மறைகளெல்லாம் மொழிகின்ற உன்னவனே எழுதுதற்கரிய சீர் அருட்பெருஞ்சோதி என் குருவே பள்ளி எழுந்தருள்வாயே பெரிய சேவை அவங்களுக்கு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கிடைக்கும்
அப்பா காசு வேணா அப்பா காசு, அம்மா படிக்கணும்னா அங்க சாப்பாடு, அங்க இருக்காங்க வீதியில பாத்துருக்கீங்க இருக்கிறத பின்னீடு அந்த வேலை உணவு வருமா வராதான் தெரியுது, ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலையில வாங்கிட்டு அவங்களெல்லாம் பார்த்தா உதாசீனப்படுத்துறாங்க. உங்களுக்கு இருக்கிற காசு அது பத்து காசு போய் இருக்கிற அல்லது கையில ஏதோ ஒரு பண்ணிருந்தாலும் கொடுங்க. அந்த ஜீவகாருண்யம் ஆரம்பிப்போம், ஒன்றும் பெருசா செய்ய வேண்டாம். ஏன்னா நமக்கு தெரியும் பசங்களுக்கு பணம் முடிக்காது, அப்பா கொடுத்தாதான் அம்மா கொடுத்தாதான் இல்லையா. ஆனா நமக்கு கிடைக்கிறத பங்கு போடுறதுல கொடுக்கறதுல ஒரு இன்பம் இருக்கு. அதுவும் அன்னதானம் அடுத்த ஒரு பசியை போக்குறதுல அது அதே சிறந்த அன்னதானம், அன்னதானமே சிறந்த தானம். இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோம் எல்லாரும், ரொம்ப பெரிய அளவுல செய்ய வேண்டாம். என் பங்குக்கு பெரிய அளவுல ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடை சரிங்களா தெரியும் செய்கிறோம் ஐயா. Thank you.
ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க ஜனனமும் பூமியில் புதியது இல்லை மரணத்தை போல் ஒரு பழையதும் இல்லை இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை பாசம் கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க பிறப்பு இல்லா இல்லாமலும் நாளொன்றும் இல்லை நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை தரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை நதி மழை போன்றது வீதி என்று கண்டும் மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன மரணத்தினால் சில கோபங்கள் தீரும் மரணத்தினால் சில சாபங்கள் தீரும் வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும் விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும் பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம் யாத்திரை தீரும் நித்திரை கொண்டோம் நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும் தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும் சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும் மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும் மாண்டவர் எம்புடன் வாழ்ந்திடக்கூடும் மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க
பிரார்த்தனை நீங்க பண்ண முடியாது. அருட்பேரும் ஜோதி, அருட்பேரும் ஜோதி, தனிப்பேரும் தங்கி, அருட்பேரும் ஜோதி, அருட்பேரும் ஜோதி, அருட்பேரும் ஜோதி, தனிப்பேரும் கருணை, அருட்பேரும் ஜோதி, அருட்பேரும் ஜோதி, அருட்பேரும் ஜோதி, லைஃப்ல இருக்கல அனைவருக்கும் நன்றி. இன்னையோட இந்த நிகழ்வு வந்து முடிவெற போகுது. இன்னைக்கு தான் கடைசி நம்ம பார்க்கறது. பட் இருந்தாலும் எக்ஸாம்லாம் முடிஞ்சு நம்ம சந்திப்போம். அடுத்தடுத்த ஒர்க் ஷாப் நம்ம செய்வோம், சரியா? இது ஒரு 2 மாதம் போயிடுச்சு. நம்மக்குள்ளே ஒரு உறவு ஏற்பட்டுருச்சு. நல்ல பிள்ளைங்களாக இருக்கீங்க, சில பிள்ளைங்க கொஞ்சம் சுட்டியாக இருக்கீங்க. இருந்தாலும் இந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம வந்து கொஞ்சம் பகிர்ந்துப்போம் விஷயத்தை, சரியா? முதலாவது நம்ம 3 பேருக்கு நம்ம நன்றி சொல்ல விரும்புகிறேன். முதல்ல இறைவனுக்கு இந்த வாய்ப்பு அளித்து எங்களுக்கு வந்து, நாங்கள் வந்து நான் ஒரு தனி மனுஷன்ல, எங்களுக்கு பின்னால் ஒரு அகத்தியர் சாம்ராஜ்யமே இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி உணவு நம்ம கொடுத்துட்ருக்கோம் 2 மாதமாக. ஆனால் இது பின்னால் வந்து பெரிய கூட்டம் இருக்குது. நிறையா பேர் நம்மளுக்கு டோனர்ஸ் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, பொருள் ரீதியாக, பண ரீதியாக, அப்புறம் வந்து நிறையா உதவி வந்து பண்ணியிருக்காங்க, சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய அகத்திய சாம்ராஜ்யமே இருக்குது. முதல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தி, அவர் வந்து இறைவன் என்னை ஒரு கருவியாக தான் யூஸ் பண்ணுறாரு. அதனால் நம்ம ஒரு சின்ன குறும்பு தான், பல்குத்த உதவும் மாதிரி நம்ம ஒரு சின்ன குறும்பு. இதுக்கு
அதனால அகத்தியர் சாம்ராஜ்யம் வந்து இந்த பெரிய ஒரு ப்ரொஜெக்ட், இது வந்து ஒரு 2 மாதம் ஒரு உழைப்பு, இது வந்து நிறைய பேர் இதுக்குனால ஈடுபட்டிருக்காங்க. முக்கியமாக வந்து மனைவி அவங்க சலிக்காமல் சமைச்சு அன்றாடம் சமைச்சு நல்ல என்ன மாதிரி வித்தியாசமாக கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு எப்படி ஆரோக்கியமான உணவு கொடுக்கலாம், சைவத்தில் என்னென்ன ஆரோக்கியமான உணவு கொடுக்கலான்னு சொல்லி அவங்க அன்றாடம் காட்சியாக இருந்தாலும் சீக்காக இருந்தாலும் சலிக்காமல் மருந்து போட்டுக்கிட்டு இந்த பணியை தொடர்ந்து செஞ்சாங்க. இல்லைன்னா அவங்க இல்லைன்னா சமைக்கலன்னா அந்த சாப்பாடு வந்திருக்காரு. அதுக்கு பிறகு மற்றவங்கெல்லாம் நிறையா உதவி செஞ்சுருக்காங்க பொருள் ரீதியாக. அனைவருக்கும் இந்த வேலையிலே நன்றி, அவங்க பொற்பாதங்களை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சித்தர்கள் ஞானிகள் அவங்க ரீதியாக தான் நம்ம எல்லாம் செய்கிறோம். அவங்க வந்து இந்த வாய்ப்பு அளித்து நம்மளுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் அகஸ்திய பெருமான் யார் அவங்க நாமத்தை சொல்லி வரீங்க, அறிஞ்சோ அறியாமலும் சொல்லிட்டு வரீங்க. ஆனால் அது சொல்கிறனால நிச்சயமாக உங்களுக்கு நன்மை வந்து சேரும். உங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன கேலண்டர் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் பத்திரப்படுத்தி வீட்டில் வச்சு பூஜையில் எப்போதும் நீங்கள் வந்து அந்த நாமத்தெல்லாம் அந்த கேலண்டரோட நாமத்தெல்லாம் சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து நிச்சயமாக அந்த பரீட்சைகள் உங்களுக்கு வந்து நல்லா எழுத வச்சு உங்களுக்கு வந்து நிச்சயமாக வாழ்க்கையை மேல்மேலும் அடைய உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. சரியாக அவங்களுக்கு சித்தர்கள்லாம் நம்ம நன்றி சொல்லிக்குவோம். ஏன்னா அவங்கெல்லாம் எழுதி வச்ச புக்கேஷம் அவங்க சொன்ன விஷயத்தை தான் நம்ம செய்கிறோம். வள்ளல் பெருமான் வந்து ஜீவாக்காரங்கிறது அப்படி சொல்லியிருக்காரு, யார் எல்லாருக்கும் உணவளிக்க சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ரீதியாக தான் நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வரோம். மூன்றாவது வந்து முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது உங்களுக்கு தான். ஸோ சித்தர்களுக்கு முத நம்ம முற்பாதங்களை வந்து நன்றி சொல்லிக்கிறேன். மூன்றாவது உங்களுக்கெல்லாம், நீங்கள் இல்லாமல் இந்த வாய்ப்பு அளிக்காது, யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. நிறைய பேர் இந்த வாய்ப்பை வச்சு அவங்க வந்து நிறையா இந்த சாப்பாடு கொடுத்து அவங்களை வந்து பயன்பட வச்சுருக்கு. அதனால் நீங்களாம் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டே இல்லை. நீங்கள் இந்த ஸ்கூலு உங்களுக்கெல்லாம் பொற்பாதங்களை வணங்கி ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்து கொடுத்ததுக்கு 2-3 நிமிஷம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து முக்கியமாக வாழ்க்கையில் பெருசாக ஆன பிறகு நீங்கள் இப்போ யூபிஎஸ்ஆர் பாஸ் பண்ணிடுவீங்க, PT3 போவீங்க, SPM போவீங்க, இதெல்லாம் முடித்த பிறகு நல்ல தொழில் குடும்பம் பிள்ளை குட்டி உங்களுக்கு அமைஞ்ச பிறகு நிச்சயமாக நீங்கள் வந்து 4 பேருக்கு இந்த மாதிரி உதவி செய்யணும். நீங்கள் தேடுற ஸ்கூல் உங்கள் வட்டாரத்துலேயும் நிறையா ஸ்கூலுங்க இருக்கும், அந்த ஸ்கூலை தேடி போய் யாருக்கும் இந்த மாதிரி உதவி தேவைப்படுதா இருந்து செய்யணும். நம்ம தானே உங்களுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க செஞ்சு செய்யணுட்டு. இப்போ நீங்கள் பெருசான பிறகு நல்லா சம்பாதிக்க பிறகு நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு செய்யணும். அதான் அதோட சைக்கிள். நீங்கள் வந்து செய்யணும், நீங்கள் வந்து அவங்களுக்கு செய்ய செய்ய அதே மாதிரி எல்லாரும் போடுறோம். நிறைய பேருக்கு சொல்லணும், சாப்பாடு தான் உதவி கிடையாது, அறிவு தானம் கொடுக்கலாம், கல்வி தானம் கொடுக்கலாம், நிறைய விஷயம் இருக்குது. சரியா? முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும். சரியா? நல்லது செய்யணும். அப்புறம் நீங்கள் வந்து முக்கியமாக உங்கள் ஸ்கூல் வட்டாரத்தில் இப்போ சில என்ஜிஓஸ் இருப்பாங்க, கோயிலுங்க இருக்கும், இது வந்து பொதுமக்களுக்கு கோயிலுங்க இருக்கும், என்ஜிஓஸ் இருக்கும், நீங்களாம் உங்கள் வட்டாரத்துலேயும் நிறையா தமிழ் ஸ்கூல் இருக்கும், அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சேவை செய்யுங்க. ஏன்னா நம்ம தனி மனிதன் ஒரு 3-4 ஸ்கூல் செய்கிறோம், இருந்தாலும் பத்தாது, இது வந்து நிறைய இடத்துல உதவி தேவைப்படுது. நீங்கள் வந்து உங்கள் வட்டாரத்தில் என்னென்ன ஸ்கூல் இருக்கோ அதை நாடி நீங்கள் வந்து என்ன உதவி தேவைப்படுதோ அது போய் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோயிலாக இருக்கலாம், கோயிலெலாம் நிறையா கோயில் இருக்குது, அந்த கோயிலை சுற்றி ஸ்கூலுங்க இருக்கும், இதெல்லாம் கண்டுக்கிட்டு அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்தந்த வட்டாரத்தில் செய்யும் போது எல்லாரும் பகிர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு சிறிய வேண்டுகோள். இது முடிவு கிடையாது, இது ஆரம்பம். அடுத்த வருஷம் வந்து இன்னும் நாங்கள் 3-4 ஸ்கூல், இப்போ ஒரு ஸ்கூலில் ஆரம்பிச்சிருக்கோம், 3-4 ஸ்கூலில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ முதையோடு தான் செய்ய போகிறோம். எல்லாருக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாங்க, எல்லாம் வரிசையில் என்ன சாப்பாடு வாங்குங்க, எல்லாம் வரிசையில் இருந்துங்க. வரிசையா Thank you.
இருக்குது உணவு சரியாக சாப்பிட மாட்டாங்க, அவங்க ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு. ஒன்று வந்து உணவு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் யூபிஎஸ்ஆர் பிள்ளைங்க வந்து ஆறாம் பிள்ளைங்க வந்து படிக்கும் போது அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்டே பேக் பண்ணும்போது 4:30 to 5 ஸ்டே பேக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து உணவு வந்து கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது, லஞ்ச் கிடைக்க மாட்டேங்குது ஒழுங்காக. அதனால் பிள்ளைங்க சோர்வு அடைஞ்சி மேசையிலே படுத்துடுறாங்க, எக்ஸ்ட்ரா கிளாஸு ஒழுங்காக ஈடுபட்டு செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ரெண்டு ப்ராப்ளமாக உள்ள பிள்ளைங்க வந்து ஒரு 20 பிள்ளைங்க இருந்துச்சுங்க. ஸோ நம்ம தேர்ந்தெடுத்து அவங்கள இன்டர்வியூ பண்ணி எல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல அவங்க உண்மையே ஏழ்மையான பிள்ளைங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்க. இந்த 20 பிள்ளைங்கள ஒரு 10 பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க, ஹை ஸ்கோரஸ்ஸு, ஏஸ் தான், நிறைய ஏஸ் எடுத்திருக்காங்க ட்ரையல்ஸில். ஸோ அதனால் நம்ம என்ன நினச்சோம், சரி அவங்களுக்கு உணவு கொடுப்போம், அவங்களுக்கு உணவு கொடுக்குறதால நிச்சயமாக வந்து ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பித்தோம். நிறைய அன்பு உள்ளங்கள் நிறையா வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க, சும்மா சொல்லக்கூடாது. நம்ம அகத்திய ரீதியாக நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. அது மேற்பட்ட எனக்கு கால்ஸ் லண்டன்லேருந்து வந்துச்சு, எனக்கு கால்ஸ் இந்தியாவிலேருந்து வந்துச்சு, எனக்கு கால் சிங்கப்பூர்லேருந்து வந்துச்சு. ஸோ இந்த நாட்களிலெல்லாம் நான் நாடுலெல்லாம் கால் வந்துச்சு எனக்கு. நான் ஒரே விஷயம் சொன்னேன், நான் அங்கேருந்து நம்ம காசு அனுப்புறதோட நம்மளுக்கு அங்கே உள்ள ஸ்கூலுக்கு தேவைப்படும் பாருங்க. ஸோ அங்கே உள்ள இந்தியாலாம் நிச்சயமாக இந்தியாவில் ஏழைங்க நிறையா இருக்காங்க. ஸோ அங்கே போத நீங்கள் அந்த பணிகளை செய்யுங்க, இங்கே உள்ள நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செய்ய ஆரம்பித்தோம். ஆனால் இறைவன் அருளால் சித்திரைகள் ஆசினால் நம்மளுக்கு வந்து ஓரளவு நம்மளுக்கு ஃபண்டிங் வந்துச்சு, கொஞ்சம் கூட குறையாக இருந்தாலும் நம்ம போட்டு செஞ்சிட்டோம். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு முடிவு கிடையாது, இது வந்து ஒரு ஆரம்பம். ஏன்னா வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, உணவு வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணுன்றாரு ஜீவகாரணத்தில். எவன் ஒருத்தன் பசியோடு இருக்கானோ அவனை கலரை பார்க்காத, அவன் ஜாதியை பார்க்காத, அவன் என்ன மதம்னு பார்க்காத, அவன் ஆணா பெண்ணா எதையுமே பார்க்காத, அவன் தோற்றத்தை பார்க்காத, அவன் உடுத்துறத பார்க்காத, அவன் சப்பாத்து இல்லாமல் இருக்கலாம், அவன் வந்து சட்டை இல்லாமல் இருக்கலாம், அவன் எவன்னு பார்க்காத, அவனுக்கு பசின்னு வந்துட்டு அவனுக்கு கொடுக்கணும். ஒரு பொலகாரம் கூட வந்தால் கூட, ஒரு பொலகாரன் ஒரு தீவிரவாதி யாராக இருந்தாலும் பசின்னு வந்தானா அவனுக்கு பசியை கொடு, அவனுக்கு உணவை கொடு, அவனுக்கு வந்து உணவு தேவைன்னா கொடு, அவன் பொலகாரனா கூட நீ எதுவுமே நீ பார்க்க வேணாம் அப்படின்னு அந்தளவுக்கு உயராக தீவகாரணி ஒழுக்கத்தில் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. நீங்கள் இந்த காரியத்தை செய்யும்போது உணவு ஏமா ஒருத்த பசியோடு இருக்க உணவு அளிக்கும் போது அவன் வந்து இறைவன் வந்து தடுத்தாலும் நீ நிறுத்தாத உணவை கொடு அப்படின்ற வள்ளல் பெருமான். இந்த உணவு கொடுக்கும்போது ஒரு ஏழைக்கு கொடுக்குறோம், நீ இறைவனே தோன்றி வந்து நீ செய்யாத, உணவு கொடுக்காதுன்னு சொன்னால் கூட கேட்காத, நீ உணவை கொடுன்றாரு வள்ளல் பெருமான். ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறாரு,
இந்த வந்து இந்த மாதிரி ஜீவா காரணி செய்கிறவங்க யாருக்கு உண்மையிலேயே பசி எடுத்து அவங்க பசியோடு இருக்கிறாங்களே அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உபதேசம் அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கும் போது இறைவனை கூட நீ ஒப்பிட்டு பேச முடியாதுன்றாரு. வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, இந்த மாதிரி செய்கிறவங்க இறைவனை கூட நீங்கள் ஒப்பிட்டு நீங்கள் வந்து பேச முடியாது, ஏன்னா இறைவனுக்கும் மேலே அந்த தொண்டு அப்படின்றாரு. அப்படின்னா இறைவனை கூட ஒப்பிட்டு பேச முடியாது, இறைவனுக்கும் மேலே உள்ள தொண்டு அப்படின்றாரு வள்ளல் பெருமான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசும்போது இதை பற்றி சொல்லும்போது பெரிய ஒரு சித்திரர்கள்லாம் ஞானிகள்லாம் எந்த அளவுக்கு நுணுக்கமாக யோசித்து இறை அருள் பட்டு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க மக்களுக்கு. ஸோ அதனால் நம்ம ஏதோ நம்ம சின்ன ஒரு கருவி இந்த விஷயத்தை செஞ்சிட்ருக்கோம். இந்த விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் போய் சேரணும். நிறையா பேர் நிறையா உங்கள் வட்டாரத்தில் நிறையா தமிழ் ஸ்கூல் இருக்கும், இதெல்லாம் டவுனில் உள்ள ஸ்கூல் நம்ம செஞ்சிட்ருக்கோம். டவுன்லேயே 20 பிள்ளைங்க இருக்குன்னா இன்னும் அந்த கிராமத்துள்ளுக்கு கம்பத்துள்ளுக்கு சில எஸ்டேட் உள்ளுக்கு சில அர்பன் ஏரியாஸ் ரூரல் ஏரியாஸ்லாம் இருக்குல்ல, அது உள்ளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா தமிழ் ஸ்கூலுங்க இருக்குது. மேசனாக்கள் இல்லாமல் இருக்குங்க, உணவு இல்லாமல் இருக்குது, ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் இருக்குங்க. அதனால் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த உபதேசம் செய்யுங்க, நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்கள் ஒரு ஏக்கமா, நீங்கள் ஒரு என்ஜிஓவா, இல்லை கோயில் வச்சுருக்கீங்களா, நிர்வாகத்தில் இருக்கீங்களா, தயவு செய்து அங்குள்ள சுற்றி வட்டார ஸ்கூலில் போய் நாடுங்க. அவங்களுக்கு இன்னும் உதவி செய்யணும்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு தேடி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உதவியை செய்யுங்க. ஏன்னா நம்ம செய்கிற உதவி அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும், நிச்சயமாக வருங்காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவங்க வந்து அந்த பழக்கத்தை எடுத்துக்கிட்டு அவங்க பெருசாகி செய்யும் போது அதே வாழறி வாழையாக செய்யக்கூடிய இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், 20 பிள்ளைங்க இந்த ஸ்கூலில், 10 பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்க. ஸோ அவங்க வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம்ல, இந்த உணவு இல்லாத நல்ல சொல்வடைஞ்சு ஒழுங்காக தெரிச்சு எல்லாம் போயிருக்கலாம். ஸோ போயிருக்கலாம், போயிடும் சொல்ல போயிருக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து அவங்க என்ன பண்ண போகிறோம், இது மேற்கொண்டு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம்னா, இந்த 20 பிள்ளைங்களில் இந்த 10 பிள்ளைங்க வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்கள வந்து ஊக்குவிப்பு கொடுத்து அவங்களுக்கு வந்து இன்னும் யூனிவர்சிட்டி வரைக்கும் போகிற வரைக்கும் நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு நல்ல கல்வி திட்டம், அவங்களுக்கு மேபி டியூஷன் வசதி, அவங்களுக்கு வந்து உடை இதெல்லாம் செய்ய போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட பரிச்சு முடிஞ்ச பறிச்சு அவங்க கூட உட்காந்து பேசி அவங்களுக்கு ஒரு திட்டத்தை வகுத்து ஒரு கோல் செட் பண்ணி அவங்கள யூனிவர்சிட்டி போகிற அளவுக்கு நம்ம உறுதுணையாக உதவி செய்ய போகிறோம். மேற்கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த வருஷம் இன்னொரு 3 தமிழ் ஸ்கூல் போகிறோம். இந்த வட்டாரத்துலேயே 3 தமிழ் ஸ்கூல் இருக்குது, நம்மளுக்கு ஆள் இருக்காங்க, கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணேன். ஒரு ஏரியா சமைச்சு கரெக்டாக 3 ஸ்கூலுக்கு போய் 3 ஸ்கூலுக்கு போய் சேர்ற மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கும் உங்கள் உதவி தேவைப்படும். பட் இருந்தாலும் நீங்கள் உள்ள இடத்துல கூட நீங்கள் செய்யலாம். உங்கள் இடத்துல எங்கெந்த ஸ்கூல் இருக்குது, எந்த வசதி இருக்குது, எங்கே இருக்கீங்க, அதுக்கு தேவைப்படுதான்னு சொல்லி போய் பாருங்கள். நன்றி. அதுன்னு ஒரு இறுதியாக என்ன சொல்ல வரேன்னா, அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நிறையா அகத்திய நண்பர்கள், அகத்தில் இல்லாத நிறைய அன்பர்கள், பொதுமக்கள் உங்கள் செஞ்ச உதவி ரொம்ப நன்றி. உங்கள் பொற்பாதங்களை வணங்கி நன்றி சொல்லி உங்களுக்கு வந்து மேலும் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இந்த சங்கதிகள் நல்லா இருக்கணும், 7 தரமுறை நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த உதவி செஞ்சதுனால நிச்சயமாக அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும், அது மூலிமா உங்களுக்கு நல்ல ஆசை கிடைக்கணும், சித்திரத்தில் ஆசை கிடைக்கணும். நன்றி, வணக்கம். நீங்க யாரு, எவரு, இந்த ஸ்கூல்ல என்னவா இருக்கீங்க, என்ன திட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க எல்லாம் சொல்லுவீங்க. மாணவர்னால பொறுப்பாசிரியர் மாணவர்களுக்காக அகத்திய சன்மார்க்கம் நமது பள்ளிகளுக்கு, குறிப்பிட்ட சில மாணவர்களுக்கு, குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு இந்த உணவு அளிப்பது மிக மிக பெருமை அளிக்கின்றது. ஏன்னா மாணவர்கள் வந்து பட்டினியாக போய் படிப்பது என்பது கண்டிப்பாக அவருடைய கல்வித்தரத்தை உயர்த்தாது என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த தானத்திலே மிக சிறந்தது அன்னதானம். அந்த பணியை செவ்வனே செய்து வரும் இந்த இயக்கத்திற்கு எங்களுடைய பள்ளியின் சார்பிலும், மாணவர்கள் சார்பிலும், பெற்றோர் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பணி மேலும் தொடர வேண்டும். நமது பள்ளிக்கு மட்டுமல்லாது மற்ற பள்ளிகளுக்கும் தொடர்ந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று கருதுகின்றேன். நன்றி டீச்சர், நன்றி. உங்களோட சாப்பாடு வந்து எங்களுக்கும் சேர்த்து போடுறதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி டீச்சர்.